வெல்கம் டு விஸ்டம். வரலட்சுமி நோன்பு வீட்டில் எப்படி எளிமையாக செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வரலட்சுமி நோன்பு எதனால் கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நோன்பு மகாலட்சுமி அம்மனே நேரடியாக தனது பக்தைக்கு சொல்லி கடைபிடிக்கப்பட்ட ஒரு விரதம். ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த விரதத்தை மேற்கொண்டால் தனது அருள் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடைபிடிக்கப்பட்ட ஒரு விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை கல்யாணம் ஆன பெண்கள், ஆகாத பெண்கள் ரெண்டு பேருமே விரதம் இருந்து மகாலட்சுமி அம்மனை வணங்கலாம். இந்த விரதம் இருக்கிறதுனால மகாலட்சுமி அம்மனின் அருள் கிடைப்பதோடு அல்லாமல் அஷ்டலட்சுமிகளின் அருளும் நமக்கு கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வீட்டில் பெருகும். இந்த விரதத்துக்கு என்னென்ன பொருள்கள்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வுட்டில் செஞ்ச ஒரு பலகை ஒன்று வேணும். அடுத்து கலசம் வைக்கிறதுக்கு ஒரு செம்பு, அப்படி இல்லைன்னா குடம் ஒன்று வேணும். அது வெள்ளியில் செய்யப்பட்டதாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா செம்பால் செய்யப்பட்டதாக இருக்கணும். ஆனால் எவர் சில்வராக இருக்கக்கூடாது. வெறும் கலசம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாலே போதும். முகம் வந்து இப்போ கிடைக்கிறதுனால நம்ம முகமும் சேர்த்து வாங்கி வச்சு கும்பிடுறோம். ஆனால் முகம் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையாக கொண்டாடுறதுக்கு வெறும் கலசம் மட்டுமே போதும். இந்த மாதிரி முகம் வச்சு அலங்காரம் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இந்த கலசம் வைக்கக்கூடிய செம்புல நீங்கள் அரிசி போட்டும் வைக்கலாம், அப்படி இல்லைனா தண்ணீர் ஊற்றி கூட நீங்கள் வைக்கலாம். நீங்கள் அரிசி போடுறதா இருந்தால் அந்த கலசத்தை பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கலசத்தை எடுக்கும்போது நீங்கள் அரிசி பானைக்குள்ளே அந்த கலசத்தை வச்சு எடுக்கலாம். தண்ணி ஊற்றி வைக்கிறதா இருந்தால் கடைசியில் பூஜை முடிஞ்சவுடனே அந்த தண்ணியை மரத்துக்கோ அப்படி இல்லைனா செடிக்கோ ஊற்றி விட்டுடலாம். கலசத்தை ஒரு நாள் முன்னாடியே வியாழக்கிழமையே ரெடி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வியாழக்கிழமையும் ஒரு பூஜை பண்ணியாகணும். கலசத்தை எப்போ எடுக்கலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் ஒரு பூஜை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கலசத்தை எடுத்துடலாம். அதே மாதிரி மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் கலசத்தை எடுக்கலாம். கலசம் வைக்கிறதுக்கு மரப்பலகையில் ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேலே வெள்ளித்தட்டு, அப்படி இல்லைன்னா வாழை இலை ஏதாவது ஒன்று வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே இந்த கலசத்தை வைக்கணும். பச்சரிசியில் லக்ஷ்மி தேவி குடியிருப்பதாக ஐதீகம், அதனால தான் பச்சரிசி போடுறோம். நான் என்னுடைய பூஜைக்கு செம்புக்குள்ள பச்சரிசி சேர்த்துருக்கேன், ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம மாயெல்லாம் வைக்கணும், அதுக்கப்புறம் தேங்காய் வைக்கணும், அதனால நான் முக்கால் பங்கு அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த அரிசிக்கு மேலே மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். லெமன், ஜாதிக்காய், மாசிக்காய், விரலி மஞ்சள், ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரி வாசனையுள்ள பொருட்களை சேர்க்கலாம். ஏன் அப்படின்னா வாசனையுள்ள பொருட்களில் வந்து மகாலட்சுமி குடியிருப்பதாக ஐதீகம். செல்வத்தை அள்ளி கொடுப்பவள் அப்படின்னாலே மகாலட்சுமி. அப்போது இந்த அரிசியில் கண்டிப்பாக நம்ம செல்வ பொருட்களை சேர்க்கணும். வெள்ளிக்காசு, தங்கக்காசு, நம்ம பயன்படுத்துகின்ற சாதாரண காசு, இது எல்லாமே நாம் சேர்க்கணும். எல்லாமே நிறைய சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, ஒன்று ஒன்று சேர்த்தா கூட போதும். வெள்ளிக்காசு தங்கக்காசு இல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்ம சாதாரண காசுகளை கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களும் சேர்த்ததுக்கப்புறமா மாவிலை வச்சு தேங்காய் வைக்கணும். தேங்காயை அப்படியே வைக்கக்கூடாது, நல்லா மஞ்சள் தடவி பொட்டு வச்சு அதுக்கப்புறமா தேங்காயை அதுக்கு மேலே வைக்கணும். கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி பூசு மஞ்சளில் முதல்ல பிள்ளையார் செஞ்சு வச்சிடணும். எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம வந்து பிள்ளையாரை வணங்கிட்டு தான் நம்ம தொடங்குவோம். அதனால் அவருக்கு தான் நம்ம முதல்ல பூஜை பண்ணணும். பச்சரிசிக்கு மேலே அப்படியே கூட கலசத்தை வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு புதுசாக துணி வாங்கி அதுக்கு மேலே போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். அடுத்து விரதத்துக்கு தேவையான பழங்கள், பூக்கள், நெய்வேத்தியம் எல்லாமே படைக்கணும். நான் சர்க்கரை பொங்கல், பனங்கற்கண்டு, வெண்பொங்கல் மூணுமே நான் படைச்சிருக்கேன். அர்ச்சனைக்கு நம்ம எல்லா பூக்களுமே பயன்படுத்தலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வில்வ இலை, துளசி, அலரிப்பூ, இந்த மாதிரி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பூக்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா கையில் நோன்பு கயிறு கட்டிக்கலாம். அந்த நோன்பு கயிறு வந்து வீட்டிலையே கூட நீங்கள் மஞ்சள் தடவி ரெடி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கடையிலையும் கிடைக்கும். நோன்பு கயிறு வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் கட்டிக்கணும், வெளியில் உள்ளவங்களுக்குலாம் அதை கொடுக்கக்கூடாது. பூஜை முடிஞ்ச உடனே நீங்கள் யாருக்காவது ஜாக்கெட் பிட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையானதை நீங்கள் ஒரு தாம்பூலத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ப்ளவுஸ், வளையல், மஞ்சள், மஞ்சள் கயிறு, வெற்றிலை பாக்கு, இது எல்லாமே ஒரு தனியாக தாம்பூலத்தட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம்.
எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால நான் செல்ஃபில் வச்சுருக்கேன். நீங்கள் தனியாக ஒரு ரூமில் கீழே வச்சு கூட நீங்கள் கலசத்தை பூஜை பண்ணலாம். வரலட்சுமி நோன்புக்கு நம்ம கண்டிப்பாக விரதம் இருந்து தான் நம்ம பூஜை பண்ணணும். சவுத் இந்தியா முழுவதுமே இந்த பூஜை நடக்குது. நம்ம வீட்டில் பழக்கம் இல்லைனா கூட இந்த பூஜையை நம்ம புதுசாக கூட ஆரம்பிக்கலாம். வரலட்சுமி நோன்பு வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜையை நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா உடனே அடுத்த வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜையை நடத்தலாம். அந்த வெள்ளிக்கிழமையும் நடத்த முடியல அப்படின்னா நவராத்திரியில் வரக்கூடிய அந்த 9 நாட்களில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜையை நம்ம நடத்தலாம். 3 ஆப்ஷன் நமக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமையில் நம்மளால் செய்ய முடியும். மறுநாள் கலசத்தை எடுத்துட்டு அரிசி பானையில் இறக்கி வைக்கணும். அப்படி வைக்கும் போது லக்ஷ்மி தேவி அந்த அரிசியில் அப்படியே இறங்கிடுவாங்க. இதன் மூலமாக நமது வீட்டில் அன்ன லக்ஷ்மி நிரந்தரமாக குடியிருப்பாள் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.